இன்று சபரிமலை சன்னிதானத்திலே இந்த கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தெய்வத்தின் மீது சிறிதும் பற்றில்லாத ஒரு அரசாங்கம் இன்று கேரளத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த அரசாங்கம் ஐயப்ப பக்தர்களையும் ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் பின்பற்றுகின்ற சபரிமலை புனிதத்தை கெடுப்பதற்காக வேண்டி ஒரு நாத்திக சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நேற்று நிலக்கல்லிலே ஐயப்ப பக்தர்கள் மீது தாய்மார்கள் மீதும் ஒரு வன்முறை வெறியாட்டம் நடந்துள்ளது. இந்த வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து இன்று நாடு தழுவிய அளவில் கேரளத்திலே முழுவதுமாக பந்த் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு வெறியாட்டத்தை தாய்மார்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இல்லாது காவல்துறையை ஏவிவிட்டு இன்று சன்னிதானத்தின் புனிதத்தை கெடுப்பதற்காக இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கேரளத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கண்டித்து இன்று தமிழகத்திலே எல்லா மாநிலங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. மற்றும் சென்னையிலே நமது மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலிலிருந்து இந்த கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கண்டித்து ஊர்வலமாக சென்று கபாலீச கோயில் அவர்கள் சென்றடைய உள்ள என்று தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறையை தன் அரசாங்கத்தில் பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பினராயி விஜயன் அவர்கள் பக்தர்களையும் தாய்மார்களையும் ஒரு சாத்வீக வழியிலே போராடி கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்மார்கள் மீது ஒரு தாக்குதலை தொடுத்துள்ளார்கள். அவர்கள் வாகனங்கள் சேதப்பட்டு உள்ளது. ஒரு சபரிமலை செல்வதற்கே ஒரு அச்சமான சூழ்நிலையை அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. அதை கண்டித்து இந்த கண்டன ஊர்வலத்தை நடத்தவுள்ளோம். சபரிமலைக்கு பெண்கள் போவதை சௌரி ஐயப்ப சமாசம் அந்த மரபை மாற்றக்கூடாது என்பது உறுதியாக உள்ளோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தெளிவாகவே ஒரு தீர்ப்பு, ஆனால் அது எல்லா கோவில்களுக்கும் அது பயன்படும். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அந்த தீர்ப்பு சில தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் ஆச்சாரியும் அனுசரித்தும் பின்பற்றிய சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஐயப்ப பக்தர்கள் புண்படும் வகையில் உள்ளது. காவல்துறை வந்து சாதாரண பெரம்படி இல்லாம அந்த பெரம்புகள்ல வந்து இரும்பு ஆணிகளை வச்சு தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அந்த பெண்களை தாக்கினது வந்து அறவழியில போராட்டம் மட்டும்தான் அன்பிக ஐயப்ப சமாஜம் அறவழியில போராடியது.